அன்பிற்கினிய மாணவர்களே, டென்த்து ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் எக்ஸசைஸ் 1.4 கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் ஸ்டேட் வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ் ஆர் நாட். ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். அதாவது கொடுத்துருக்கிறது வந்து பைஜெக்டிவா அப்படின்னு கேட்குறோம். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x+1. இது வந்து ரெண்டு கொஸ்டின் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும் போதில் 2x+1 அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவா இல்லையா தான் க்வெஸ்சன். பைஜெக்டிவ்னா அது வந்து 1-1 ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும், ஆன் 2 ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும். அதனால் இப்போது 1-1னா எப்படி பார்க்கலாம், பை ஆன் 2னா என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ முதல்ல பார்த்துருவோம். இது ஒரு நோட்டு. இஃப் ஃபார் ஆல் x1, x2 பிலாங்ஸ் டு ஆர், அதாவது ஆறுங்கிறது ஒரு ரியல் நம்பர், இந்த டொமைன் கோடொமைன் ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ். அப்போது அந்த ரியல் நம்பர்ஸ்லேருந்து ஏதாவது ரெண்டு ரியல் நம்பர்ஸை நம்ம எடுக்கலாம். ஃபார் ஆல் x1, x2னா ஏதாவது ரெண்டு ரியல் நம்பர்ஸ் எடுத்து f(x1) = f(x2) அப்படின்னு நம்ம போட்டால் இம்ப்ளைஸ் x1 = x2 அப்படின்னு வரும். f(x1) = f(x2)னு எடுத்தால் x1 = x2 அப்படின்னு நமக்கு வந்தால் தென் எஃப் இஸ் 1-1 ஃபங்க்ஷன். அப்போ தான் நம்ம எஃப் வந்து 1-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். இஃப் எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் அண்ட் ஆன் டூ ஃபங்க்ஷன், ஏன்றது டொமைன் பின்றது கோடொமைன், எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் அண்ட் ஆன் டூ ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா தென் f(a) = f(b), f(a) = f(b)னு வந்துட்டாவே அது ஆன் டூ ஃபங்க்ஷன். இப்போ 1-1 ஃபங்க்ஷனாகவும் ஆன் டூ ஃபங்க்ஷனாகவும் இருந்தால் தான் அது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த f(x) = 2x+1ன்றது பைஜெக்டிவா இல்லையா, அப்படி இருந்தால் அதுக்கு ரீசன் என்ன, ஜஸ்டிஃபை பண்ண சொல்கிறாங்க ஆன்சரை. இப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த சம்மை பார்ப்போம். இப்போ பாருங்கள் f(x) = 2x+1 அப்படின்னு க்வெஸ்சனில் கொடுத்துட்டாங்க. நம்ம f(x1) = f(x2) அப்படின்னு எடுத்துக்கலாம். லெட் என்க. அப்போ f(x) 2x+1, f(x1) வந்து 2x1+1 வரும், f(x2) வந்து 2x2+1 அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் +1 +1 கேன்சல் ஆகிடும். ஏன்னா இந்த +1 அந்த பக்கம் போனால் -1 ஆகிடும். அப்போ +1 -1 கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி 2x1 2x2 வரும்போது 2 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், x1 = x2 அப்படின்னு வரும். நம்ம எடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா f(x1) = f(x2) அப்படின்னு இங்கே எடுத்தோம். நமக்கு வந்து x1 = x2 அப்படின்னு கிடைக்குது. தேர்ஃபோர் இந்த மாதிரி கிடைச்ச என்னன்னு சொன்னால் இப்போ எஃப் இஸ் 1-1 ஃபங்க்ஷன், 1-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஆன் டுவா அப்படின்னு பார்க்கணும். ஆன் டுவான்னு பார்க்கணும்னா அதுக்கு வந்து இப்போ f(x) வந்து 2x+1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. f(x) = 2x+1 இதில் வந்து நம்ம f(x)-ஐ y-ன்னு எடுத்துக்கிறோம். y = 2x+1 அப்படின்னு எடுத்தால் இந்த +1 இந்த பக்கம் வந்தால் y-1 = 2x அப்படின்னு ஆகிடும். அதுக்கப்புறம் y-1/2 = x. இப்படி x முதல்ல கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா f(x) என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். f(x) = 2x+1 இங்கே இருக்கு இல்லையா. அந்த 2x+1 2×x பதிலாக இந்த வேல்யூ எடுத்து போட்டுருவோம். எக்ஸோட வேல்யூ வந்து y-1/2. இங்கே பாருங்கள் f(x) = 2x+1 அப்படின்னு இருக்குது. அந்த 2x+1 எக்ஸோட வேல்யூ, இதை வந்து y-ன்னு எடுத்து x வேல்யூ கண்டுபிடிச்சோம். இந்த எக்ஸோட வேல்யூவை இந்த 2x+1 x பதிலாக y-1/2 +1 அப்படின்னு போடுறோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த எக்ஸ் வேல்யூ. இப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 2 கேன்சல் ஆகிடும். அப்போ f(x) = y-1+1 வரும். அப்போ -1 + 1 கேன்சல் ஆகிட்டு f(x) = y அப்படின்னு கிடைச்சிடும். f(x) = y-னா தேர்ஃபோர் எஃப் இஸ் ஆன் 2. ஏன் ஆன் 2னு சொல்கிறோம்னா இங்கே பாருங்கள், நமக்கு க்வெஸ்சனில் முதல்ல சொன்னேன் நான் ஏ டு பி இஸ் ஆன் டூ ஃபங்க்ஷன். இஃப் ஏ டு பி இஸ் எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் ஆன் டூ ஃபங்க்ஷன் தென் f(a) = f(b)னு சொன்னோம்ல, அதே தான் இங்கேயும். அப்போ f(x) = f(y)னு வரதுனால ஏபி பதில் xy வருது.
அதனால் எஃப் இஸ் ஆன் டூ. தேர் ஃபோர் எஃப் வந்து ஒன் ஒன்னாகவும் இருக்குது, ஆன் டூவாகவும் இருக்குது. தேர் ஃபோர் எஃப் இஸ் பைஜெக்டிவ், எஃப் இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இப்போ இதில் நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 - 4x² கொடுத்துருக்காங்க. இதில் இதை வந்து வேறு மெத்தடில் போடலாம். இப்போ எஃப் ஆஃப் -1 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களா, எக்ஸுக்கு பதிலாக. அப்போ 3 - 4 - 1² அப்படின்னு வரும். அப்போது 3 - 4 - 1² பண்ணால் +1 இல்லையா, அப்போ 1 × 4 = 4. அப்போ 3 - 4 = -1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எஃப் ஆஃப் -1 - 1 வருது. அதே எஃப் ஆஃப் +1 போடுறோம்னு வச்சிங்களேன், அப்போ 3 - 4 × 1² அப்போ 1² நமக்கு 1 தான். அப்போ 3 - 4 - 1. எஃப் ஆஃப் -1 - -1 தான் வருது, எஃப் ஆஃப் 1 - 1 தான் வருது. பார்த்துங்க, அடுத்து நம்ம வந்து எஃப்க்கு -2 போடுவோம். எஃப் ஆஃப் -2 = 3 - 4 × -2². -2² பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும். அப்போ 4 × 4 = 16. அப்போ 3 - 16 நமக்கு என்ன கிடைக்கும், -13 கிடைக்கும். அதே எஃப் ஆஃப் 2 போடணும்னு வச்சிங்களேன், 3 - 4 × 2² அப்படின்னு வரும். அப்போ 3 - 4 × 4 = 2² தான். அப்போ 3 - 16. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு -13 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆரில் நம்ம டொமைன் கோ டொமைன் சும்மா போட்டுக்கணும்னு வச்சிக்கலாம். அப்படி இதுவும் ஆர், இதுவும் ஆர். இப்போது அப்படியே நிறைய நம்பர்ஸ் இருக்குது, நம்ம வந்து -1 + 1 - 2 + 2 மட்டும்தான் எடுத்தோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வர ஆன்சர் -1 - 13 வருது. இங்கேயும் நிறைய நம்பர்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ -1 இந்த -1 போட்டால் நமக்கு -1 வந்தது. இப்போ -1 இமேஜ் மேப்பிங் வந்து -1. அப்போ +1 போட்டாலும் நமக்கு -1 தான் வந்தது. இங்கே பாருங்கள், -1 போட்டாலும் எஃப் ஆஃப் -1 - 1, எஃப் ஆஃப் +1 - 1. அதனால் -1 -+1 -1. அடுத்து 2 போட்டால் நமக்கு 2 -13 தான் வந்தது, +2 -13 தான் வந்தது. -2 -13, +2 -13. இப்படி வந்தால் நம்ம இதை 1 - 1 சொல்ல முடியுமா? -1 எலிமெண்ட்டுக்கு -1 இமேஜ் ஆகுது, +1 -1 இமேஜ் ஆகுது. டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜ் இருந்தால் தான் நம்ம வந்து 1 - 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால் நம்ம டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர் ஹேவ் நாட் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் ஆர். அதனால் ஆரில் வந்து டிஃப்ரெண்ட் இமேஜஸ் நமக்கு கிடைக்காததுனால எஃப் இஸ் நாட் 1 - 1, எஃப் இஸ் நாட் 1 - 1 ஃபங்க்ஷன். 1 - 1 இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் 1 - 1 இருந்தால் ஆன் 2 இருந்தால் தான் பைஜெக்ஷன் சொல்ல முடியும். இப்போ 1 - 1 இல்லை, அப்போ அது ஆன் 2 இருந்தால் கூட பைஜெக்ஷன் கிடையாது. Therefore, f is not bijective function. F is not bijective function. Thank you.